ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு. ஸோ நான் ரீசெண்டாக வந்துட்டு ஹவு டிட் ஐ ஜாயின் மை ஜாப் இன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க, என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோரோவர் நிறைய பேர் எனக்கு ரெப்பிட்டேட்டிவாக சில க்வெஸ்சன்ஸ் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் நான் நோட் டவுன் பண்ணி ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யா வாங்க, எந்த டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் வந்துட்டு இன்டர்வியூவில் இங்கிலீஷில் பேசணுமா ஆர் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜில் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான் ஐ மீன் ஜென்ரலாக இன்டர்வியூ பொறுத்திருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக் டு அமேசான், நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். பிகாஸ் எனக்கு இன்டர்வியூ பண்ணவங்க வந்துட்டு ஒரு லேடி அண்ட் மோரோவர் ஒரு ஒன் ஹவர் கிட்டே என்கிட்ட பேசினப்போ எனக்கு அவங்களுக்கு தமிழ் தெரிகிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட தமிழில் ஐ மீன் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு புரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் இங்கிலீஷ். ஸோ யா இதுதான் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து ஜாப் வந்து நௌக்கரியிலலாம் அப்ளை பண்ணலாமா இல்லை ஒன்லி அந்த போர்ட்டலில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு. நௌக்கரியில் அப்ளை பண்ணி எனக்கு ஜாபில் ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பட் ஆனால் நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, போர்ட்டலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா நீங்கள் உங்களால் புரிஞ்சுட்டு அப்ளை பண்ண முடியும். அண்ட் மோரோ உங்களோட ரெசியூம் வந்துட்டு சீக்கிரமாக அந்த கம்பெனி பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அது அவங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா டேரக்ட் போர்ட்டல். பட் நௌக்கரியெலாம் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ன்றதுனால என்னோட சஜஷன் ஸ்பெசிஃபிக் டு அமேசான் வந்துட்டு நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் க்வெஸ்சன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து என்னோட சேலரி பற்றி. ஐம் ஸோ சாரி, என்னோட கம்பெனி நார்ம்ஸ் படி என்னால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டீசென்ட் சேலரி தான். பட் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா அந்த போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன மாதிரி இருக்கும், ப்ரோமோ எல்லாமே உங்களுக்கு, அதில் ப்ரோமோ எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த போர்ட்டலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட சேலரியை பற்றி நிறைய பேர் கேட்டவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஃப்ரெஷராக நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டீசென்ட்டான சேலரி, கண்டிப்பாக நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். அண்ட் போக போக உங்களுக்கு வந்துட்டு ஹைக்லாமே வந்துட்டு நல்லதாக இருக்குது அமேசானில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் வந்துட்டு பி ட்ரிபிள் டிகிரி படித்தா மட்டும்தான் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்து நான் என்னோட குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் சொன்னேன். பட் நீங்கள் எந்த பேச்சர் டிகிரி வச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நான் படித்ததுக்கும் இந்த ஜாபுக்கும் வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு ரிலேஷன் கிடையவே கிடையாது. நான் தனியாக தான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த ஜாபை வந்து வாங்கினேன் வாக்கிங் இன்டர்வியூவில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த பேச்சர் டிகிரி படிச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. நான் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 5 to 6 க்வெஸ்சன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது போதுமாக்கான்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வாட் இஸ் டெஸ்டிங் அப்படின்னு போனீங்கன்னா அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னு போனீங்கனாலே அது ஒரு 30 டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் பேசிக்காக ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் மினிமமாக பேசிக் ஒரு 15 டைப்ஸ் கிட்ட நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாரே வந்துட்டு கம்பேரிசன் இருக்கும், ரியல் லைஃப் சினாரியோஸ் இருக்கும், ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய குட்டி குட்டி மைனர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து ஜென்ரலைஸ்டாக தான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் அதை போய் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே மோரோவர் ஒரு 20 பேஜஸ் கிட்ட இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கே. ஸோ வந்துட்டு பேசிக்காக இருக்க க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஒரு நீங்கள் அந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு சானிட்டி டெஸ்டிங், ரிக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ ஒன்றுக்குமே உள்ள நிறைய வந்து டெக்னிகாலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை படிக்கிறதுக்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதுக்கு இவ்வளோ படித்தா போதும். அண்ட் ஏன்னா நான் ஏன் கம்மியாக கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் உள்ளே போனால் உங்களுக்கு டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டவுட்டையும் அவங்க கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரெசியூமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெசியூம் ஃபார்மேட். ஸோ அது வந்துட்டு ஃபார்மேட்ன்றத விட என்னென்ன மேஜர் பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் ரெசியூமில் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட நேம் அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரொம்ப மேஜராக இருக்கிறது. எல்லாமே கரெக்டாக அப் டு டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் அட்ரஸாக இருக்கட்டும், எனி திங் அப் டு டேட் இருக்கான்னு வந்துட்டு செக் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, அங்கே என்ன உங்களோட சிஜிபி, ஐ மீன் உங்களோட மார்க் என்ன, அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜ் எங்கே முடிச்சிங்க, அங்கே உங்களோட மார்க் என்ன அப்படின்றது வந்துட்டு உங்களோட ஐ மீன் உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேட்லாம் என்ன இருக்கோ அதை அக்யூரேட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க. லைக் நம்ம வந்துட்டு ஒரு அப்ராக்ஸாக போடுறது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பர்டிகுலராக வந்துட்டு கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் மேஜர் திங் உங்கள் ரெசியூமில் இருக்க வேண்டியது. தேர்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் ஒரு ப்ரீஃப் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. நான் இப்போ நான் எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு நான் என்ன ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அண்ட் மோரோவர் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இல்லை நான் ஜாவா வச்சுட்டு ஃபைனல் இயரில் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண அப்படின்னா எனக்கு ஜாவா தெரியும் நீங்கள் போட்டுக்கோங்க. லைக் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக போடுங்க. பிகாஸ் உங்கள் ரெசியூம்லேருந்து தான் அவங்க உங்களை வந்து க்வெஸ்சன்ஸே பண்ணுவாங்க. ஜாவா தெரியும்னா ஓகே, ஜாவாவில் இந்த ரெண்டு மூணு டாபிக் பற்றி சொல்லுங்கள், இல்லை நாங்கள் என்ன அந்த க்வெஸ்சன் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அது ஜஸ்ட் உங்களோட வந்து செக் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஐ மீன் எக்ஸாஜரேட் பண்ணாமல் கரெக்டாக. ஸோ இப்போ எல்லாம் நான் சொன்னது வந்து ஃப்ரெஷருக்கு ரெசியூமில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, அங்கே நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போன ஜாப்பில் என்ன பண்ணீங்க, அதாவது உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் தனி ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் இங்கே என்ன வேலை பார்த்தீங்க, என்ன டைப் ஆஃப் ஓனர்ஷிப் எடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன அந்த கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, உங்களோட ஐ மீன் ஸ்கில்ஸ் எந்த இடத்துல டெவலப் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெசியூம் ஃபார்மேட்னா பேசிக்காக இதுதாங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் போடுற ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு ஜாவா தெரியும்னா அதில் கரெக்டாக போடுங்க, பைத்தானா கரெக்டாக போடுங்க, தெரியாதது ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பிகாஸ் அதுலேருந்து அவங்க ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் அபவுட் ரெசியூம் ஃபார்மேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ஜாப் பற்றி அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் என் மோ ஐ மீன் நான் கடைசியில் வந்துட்டு வீடியோவில் பேசினதையும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா நான் உங்களுக்கு சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ யா அன்டில் தென் பாய் பாய்.